بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين அன்புக்குரியவர்களே السلام عليكم ورحمة الله وبركاته தொடர்ச்சியான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் சந்திக்கிறோம் النحو الواضح என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயா ஆரம்ப நிலையும் இரண்டாவது பாகத்தில் இந்த பாடம் நடைபெறுகிறது. இந்த பாடம் முந்தைய பாடத்துடைய தொடராக பயிற்சிகளுக்கான விடைகளாக இருக்கிறது. இஅராபுல் முஸன்னா, இருமைக்கு இஅராபு செய்தல் என்ற தலைப்பில் வந்த முந்தைய பாடத்துடைய பயிற்சிகளைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் சில பயிற்சிகள் வருகின்றன. தம்ரீனு அவ்வலுன் முதலாவது பயிற்சி, அயினில் முசன்னல் மர்ஃபூ அ வல் மன்சூப வல் மஜ்ரூர ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி வ பயின் இஸ்ஸபப வ அலாமத் அல் இஅராபி ஃபி குல்லின். அதாவது வரக்கூடிய வாசகங்களிலே ரஃபு செய்யப்பட்ட, இன்னும் நஸ்பு செய்யப்பட்ட, இன்னும் ஜர்ரு செய்யப்பட்ட முசன்னா இருமையை குறிப்பிடு, வபையின் சபப காரணத்தையும் தெளிவுபடுத்தி, வ அலாமத் அல் இஅராபி ஃபி குல்லின் ஒவ்வொன்றிலும் இஅராபுடைய அடையாளத்தையும் தெளிவுபடுத்து. எனவே இந்த பயிற்சியை செய்வதற்கு நீங்கள் ஒரு அட்டவணையை போட்டுக்கொள்ளலாம். அந்த அட்டவணையில் அதனை ஐந்து பகுதிகளாக பிரித்து தலைப்பிடலாம். ஒரு தலைப்பு அல் மிசாலு உதாரணம், அடுத்தது அல் முசன்னா இருமை, அடுத்தது அல் ஹாலத்துல் யாராபியத்து யாராபுடைய நிலைமை, அடுத்தது அஸ்ஸபபு காரணம், அடுத்தது அலாமத்து யாராபிஹி அதனுடைய யாராபுடைய அடையாளம், அல் பாபானி மஃப்தூஹானி முதலாவது உதாரணம், இரண்டு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன, அது அல் மிசாலு என்ற தலைப்பிங்கில் வர வேண்டும். அல் முசன்னா என்ற தலைப்பிங்கில் அல் பாபானி ஒரு முசன்னா, அடுத்தது மஃப்தூஹானி அதுவும் முசன்னா, அல் முசன்னா என்ற தலைப்பு கீழ் அதை எழுத வேண்டும். அல் ஹாலத்துல் அராபியத்து விலே அல் பாபானி மர்ஃபோன் அஸ்ஸபபு முபுத்ததவுன் முபுத்ததாக வந்திருக்கிறது, அலாமத்து அராபிஹி அல் அலிஃபு அலாமத்து அராபிஹி என்ற தலைப்பு கீழே அல் அலிஃபு என்று நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஏனென்றால் அலாமத்துல் அராப் அல் பாபானி என்பதில் அலிஃபாக வந்திருக்கிறது. அடுத்தது மஃப்தூஹானி எடுத்தால் அல் ஹாலத்துல் யாராபியத்து மர்ஃபோன் அஸ்ஸபபு ஹபருன் அலாமத்து யாராபிஹி அல் அலிஃபு. அடுத்தது எஜுருல் மெஹராச சௌரானி, கலப்பையை இரண்டு எருதுகள் இழுக்கின்றன, அது மிசால் அல் முசன்னா இந்த உதாரணத்திலே சௌராணி என்பதாகும். அல் ஹாலத்துல் யாராபியத்து மர்ஃபோன் அஸ்ஸபபு ஃபாயிலுன், ஏனென்றால் சௌராணி ஃபாயிலாக வந்திருக்கிறது, அலாமத்து யாராபிஹி அல் அலிஃபு. தம்ஷித் தஜாஜத்து அல் அரிஜிலைனி, கோழி ரெண்டு கால்களில் நடக்கிறது, அல் முசன்னா ரிஜிலைனி. அல் ஹாலத்துல் யாராபியா மஜ்ரூ அஸ்ஸபப் மஸ்பூக்குன் பி ஹர்ஃபி ஜர்ரின் அலாமத்து யாராபிஹி அல்யா. காணத்தில் ஹுஜரத்தானி லயீகத்தைனி, இரண்டு அறைகள் நெருக்கமானதாக இருந்தன, இங்கு அது ஒரு அல் மிசால் என்ற தலைப்பு கீழ் வர வேண்டும். அல் முசன்னா இந்த வாக்கியத்திலே ரெண்டு இருமை சொற்கள் இருக்கின்றன, அல் ஹுஜரத்தானி என்பதும் லயீகத்தைனி என்பதும். அல் ஹுஜரத்தானி என்பது மர்ஃபோன், அந்த காரணம் இஸ்முகானே, அலாமத்து யாராபிஹி அல் அலிஃபு. அடுத்ததாக லயீகத்தைனி என்பது மன்சூபுன், ஹபரு காணவாக வந்திருக்கிறது, காணுடைய ஹபராக வந்திருக்கிறது, அலாமத்து யாராபிஹி அல் யா. அடுத்ததாக அக்கல் துஃபாகத்தைனி, இரண்டு எப்பல்களை நான் சாப்பிட்டேன்,
துஃபாஹத்தைன் என்பது அல் முசன்னா. அல் ஹாலத்துல் அராபியா என்ன? மன்சூபுன். ஏனென்றால் துஃபாஹத்தைன் என்பது மஃபூல் பிஹியாக வந்திருக்கிறது. அஸ் சபப் மஃபூலும் பிஹி. அலாமத்து யாராபிஹி அல்யா. அடுத்தது கராத்து மின் அல் கிதாபி சஃபஹத்தைனி, புத்தகத்தில் இரண்டு பக்கங்களை நான் வாசித்தேன். அதிலே சஃபஹத்தைனி என்பதுதான் முசன்னா. அல் ஹாலத்துல் அராபியா மன்சூபுன், ஏனென்றால் சஃபஹத்தைனி மஃபூல் பிஹியாக வந்திருக்கிறது. அஸ் சபப் மஃபூல் பிஹி. அலாமத்து யாராபிஹி அல் யா, ஏனென்றால் சஃபஹத்தைனி என்பது அதிலே யாவை கொண்டுதான் அங்கு நஸ்பு இடம்பெற்றிருக்கிறது. இஷ்தரைத்துல் கிதாப பி கிருஷைனி, புத்தகத்தை இரண்டு கிருஷ்களை கொண்டு நான் வாங்கினேன். எகிப்திலே அல் ஜுனை என்றால், அல் ஜுனை என்றால் பவுண்டு என்று சொல்வார்கள். அந்த ஜுனைகளே நூற்றில் ஒரு ஒன்று தான் கிருஷ். 100 ரூபாயில் 1 ரூபாய் என்று சொல்வதை போன்று ஜுனைகளே 100ல் ஒரு பங்காக கிருஷ் இருக்கிறது. இரண்டு கிருஷ்களை கொண்டு நான் புத்தகத்தை வாங்கினேன். கிருஷைனி என்பது முசன்னா. அல் ஹாலத்லி அராபியா மஜ்ரூராக இருக்கிறது, ஏனென்றால் அஸ் சபப் மஸ்பூக்குன் பி ஹர்ஃபி ஜர்ரின். அடுத்தது அலாமத்து யாராபிஹி அல்யா. இன்னல் கபிஷைனி சமீனானி, நிச்சயமாக இரண்டு செம்மறி ஆடுகள் கொளுத்தவைகளாக இருக்கின்றன. இங்கு அல் முசன்னா என்ற தலைப்போக்கிலே அல் கபிஷைனியையும் சமீனானியையும் கொண்டு வரலாம். அல் ஹாலத்துலி அராபியா மன்சூபுன், அல் கபிஷைனி என்பது மன்சூபுன். அத்துடன் அஸ் சபப் இஸ்மு இன்ன. அடுத்ததாக அலாமத்து யாராபிஹி அல்யா, யாதான் ஏராபுக்குரிய அடையாளமாக இருக்கிறது. அடுத்ததாக சமீனானி என்பது மர்ஃபோன் ரஃபூ செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் அஸ் சபபு ஹபரு இன்ன, இன்னுடைய ஹபராக வந்திருக்கிறது. அலாமத்து யாராபிஹி அல் அலிஃப். அடுத்து இரண்டாவது பயிற்சிக்கு வருவோம். தம்பீனு சானின் இரண்டாவது பயிற்சி. லா முசன்னா குல்லி கலிமத்தின் மினல் கலிமாத்தில் ஆத்தியத்தி ஃபி ஜும்லத்தின் முஃபீதத்தின், அதாவது வரக்கூடிய சொற்களில் ஒவ்வொரு சொல்லுடைய இருமையையும் வை பயனுள்ள வாக்கியத்திலே. இங்கு நீங்கள் அட்டோனியை போட்டுக்கொள்ளலாம் இந்த பயிற்சியை செய்வதற்கு. அல் கலிமா என்றொரு தலை போடுங்கள். அடுத்தது அல் முசன்னா ஃபி ஜும்லத்தின், அந்த இருமை சொல் வாக்கியத்தில் என்ற தலைப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு அமூதுன் என்று சொல்வது, அமூது என்றால் தூண் என்பது பொருள். அது அதுக்குரிய வாக்கியம் முசன்னா எடுத்து எப்படி வாக்கியம் அமைப்பதென்றால், அகம்துல் ஹைமத அலா அமூதைனி, கூடாரத்தை இரண்டு தூண்களில் நான் நிறுவினேன் அமைத்தேன். அடுத்ததாக ஒர்ஃபா என்ற சொல் வந்திருக்கிறது. ஒர்ஃபா ஒர்ஃபா அறை, அல் ஒர்ஃபத்தானி நதீஃபத்தானி, இரண்டு அறைகள் சுத்தமாக இருக்கின்றன. அல் முசன்னாஃபி ஜும்லத்தின் என்ற தலைப்பிலே அல் ஒர்ஃபத்தானி நதீஃபத்தானி என்று சொல்லலாம். அடுத்தது குர்சியுன் கதிரை, அஸ்லஹ்து குர்சியைனி, ரெண்டு கதிரைகளை நான் சீர் செய்தேன், சரி செய்தேன், திருத்தினேன் என்று சொல்லலாம். அடுத்தது நஹ்லா, நஹ்லா என்றால் ஈத்த மரம், ஹரஸ்து நஹ்லத்தைனி, ரெண்டு ஈத்த மரங்களை நட்டினேன். அடுத்ததாக கஸாலுன், கஸால் என்றால் மான், நதர்து இலா கஸாலைனி, இரண்டு மான்களை நான் பார்த்தேன். பொதுவாக கஸால் என்றால் அரபு மொழியிலே மான் என்று சொல்வார்கள். அரபு இலக்கியத்தில் பெண் என்ற அர்த்தம் இருக்கிறது, அது நாட்டமல்ல இந்த இடத்தில். நதர்து இலா கஸாலைனி, இரண்டு மான்களை நான் பார்த்தேன், மிருகங்களில் வரக்கூடிய மான்கள். அடுத்து சூரா என்றால் படம், அசூரத்தானி ஜமீலத்தானி, ரெண்டு உருவங்கள் அழகானதாக இருக்கின்றன, இரண்டு படங்கள் அழகானதாக இருக்கின்றன. அந்த சொல்லை இருமையாக்கி முசன்னாவாக ஆக்கி அதனை வாக்கியத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். அடுத்ததாக சூரா என்ற சொல் வந்தது, அதற்கு நாங்கள் வாக்கியத்தை சொன்னோம். அசூரத்தானி ஜமீலத்தானி, ரெண்டு படங்கள் அழகாக இருக்கின்றன என்று சொன்னோம். ஆலிமுன் என்றால் அறிஞன், அல் ஆலிமானி பாரி ஆணி, ரெண்டு
அறிஞர்கள் திறமையானவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக பாய் ஆன் விற்கக்கூடியவன். ஹாதானில் பாய் ஆனி ஹஷாஷானி இந்த விற்கக்கூடிய இருவரும் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது கலம். கதப்துபி கலமைனி ரெண்டு பேனாக்களால் நான் எழுதினேன். அடுத்த ஹஜருன் கருங்கல். அல்கைத்து ஹஜரைனி ஃபில்மாயி தண்ணீரிலே இரண்டு கருங்கற்களை நான் போட்டேன் அல்லது வீசினேன். அடுத்தது மூன்றாவது பயிற்சி இலக்கம் மூன்று. தம்னீருன் சாலிசுன் சன்னில் களிமாத்தில் ஆத்தியத்த வரக்கூடிய சொற்களை இருமையடு சொற்களுக்கான இருமையை கூறு. வல்லாஹா மேலும் அவற்றை வை பாதத் தஸ்னியதி இருமை எடுத்ததன் பின்பாடு. தி ஜுமலின் முஃபீதத்தின் பயனுள்ள வாக்கியங்களிலே வை. பிஹைத்து யக்கவ் குல்லு மின்ஹா மர்ரத்தன் ஃபாயிலன் அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு விடுத்தம் ஃபாயிலாக எழுவாயாக. வ மர்ரத்தன் மஃபூலம் பிஹி இன்னொரு விடுத்தம் சேப்படு பொருளாக. வ மர்ரத்தன் இன்னொரு விடுத்தம் இஸ்மன்லி இன்ன இன்னவுக்குரிய இஸ்மாக. வ மர்ரத்தன் இன்னொரு விடுத்தம் இஸ்மன்லி கான காணவுக்குரிய இஸ்மாக வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயனுள்ள வாக்கியங்களிலே வைக்க வேண்டும். இந்த பயிற்சி இலக்கம் மூன்று. அங்கு அந்நஹ்லா என்றால் ஈத்தமரம். அதற்கு நீங்கள் இப்படி தலைப்பு போடலாம். அல் முசன்னா ஃபாயிலன் அந்த இருமை ஃபாயிலாக வரக்கூடிய நிலைமை. அட்டவணையில் இன்னொரு தலைப்பு அல் முசன்னா மஃபூலமிகி இருமையை செய்யப்படும் பொருளாக. அல் முசன்னா இஸ்மன்லி இன்ன இன்னவுக்குரிய இஸ்மாக முசன்னா அப்படி ஒரு தலைப்பிடுங்கள். அல் முசன்னா இஸ்மன்லி கான காணவுக்குரிய இஸ்மாக முசன்னா என்று தலைப்பிடலாம். எனவே நாங்கள் இங்கு அந்நஹ்லா என்றால் ஈத்தமரம் அதற்கு நாங்கள் வாக்கியம் சொல்லும் பொழுது ஃபாயிலாக வைத்து. அஸ்மரத்தின் நஹ்லத்தானி ரெண்டு ஈத்தமரங்கள் பலன் தந்தன. மஹுல்பிகியாக சொல்வதாக இருந்தால் ஜராத்து நஹ்லத்தைனி. ஜராத்து என்பதை விட கரஸ்து என்று சொல்வது மிக பொருத்தம். கரஸ்து நான் நட்டினேன். நஹ்லத்தைனி இரண்டு ஈத்தமரங்களை. அடுத்ததாக அல் முசன்னா இஸ்மல்லி இன்னவுக்கு இன்ன நஹ்லத்தைனி ஆலியதானி ரெண்டு நிச்சயமாக ரெண்டு ஈத்தமரங்கள் உயர்ந்தவையாக இருக்கின்றன. இந்த இடத்தில் நஹ்லத்தைனி இன்னவுக்கு இஸ்மாக வந்திருக்கிறது. அடுத்ததாக அல் முசன்னா இஸ்மல்லி கானவுக்கு கானத்தின் நஹ்லத்தானி முஸ்மிரத்தைனி ரெண்டு ஈத்தமரங்கள் பலன் தரக்கூடியதாக இருந்தன. அடுத்தது அஷ்ஷாரியா வீதி. இஸ்தஹம ஷாரியானி இரண்டு வீதிகள் நெருக்கமாக இருந்தன. அது ஃபாயிலாக இவ்வாறு. அடுத்து மஃபூல் பிஹி. அடுத்தது இன்னோகேசம். அடுத்தது காணோகேசம். முறையாக அப்படி ஒவ்வொன்றையும் நான்கு விதமாக நாங்கள் சொல்வோம். நீங்கள் அந்த அட்டவணையில் ஒழுங்காக பார்த்து கொள்ளுங்கள். ஜெய்யந்து ஷாரி ஐனி ரெண்டு பாதைகளை நான் அழகுபடுத்தினேன். இன்ன ஷாரி ஐனி வாசி ஆனி நிச்சயமாக ரெண்டு பாதைகள் விசாலமானதாக இருக்கின்றன. காண ஷாரி ஆனி நதீஃபைனி ரெண்டு பாதைகள் சுத்தமானவைகளாக இருந்தன. எனவே இந்த அஷ்ஷாரி என்ற சொல்லை முசன்னாவாக நாங்கள் எடுத்து அதனை பயனுள்ள வாக்கியத்தில் வைத்திருக்கிறோம். ஃபாயிலாக வந்திருக்கிறது. மஃபூல் பிஹியாக இன்னோ கிஸ்மாக காணோ கிஸ்மாக இப்படி நான்கு விதமான வாக்கியங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக அஸ்ஸஃபீனா. ஸஃபீனா என்றால் கப்பல். இந்தலக்கத்தி ஸஃபீன தானி ரெண்டு கப்பல்கள் சென்றன. அங்கு ஃபாயிலாக வந்திருக்கிறது. ரக்கிப்து ஸஃபீன தைனி இரண்டு கப்பல்களில் நான் ஏறினேன் அல்லது பயணம் செய்தேன். மஃபூல் பிஹியாக வந்திருக்கிறது அஸ்ஸஃபீன தைனி. அடுத்தது இன்ன ஸஃபீன தைனி முபுஹிரத்தானி ரெண்டு கப்பல்கள் நிச்சயமாக கடலிலே பயணம் செல்கின்றன. முபுஹிரத்தானி அபஹர என்பதிலிருந்து வந்த சொல். இன்ன ஸஃபீன தைனி முபுஹிரத்தானி. அடுத்தது காணத்தி ஸஃபீன தானி அதீம தைனி ரெண்டு கப்பல்கள் பிரமாண்டமானவைகளாக இருந்தன. முறையாக அந்தந்த தலைப்புக்கு நீங்கள் வைத்து பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அல் ஜபல்.
ஜபல் அல் ஜபல் என்றால் கல்மலை. இருத்தஃபா அல் ஜபலானி, இரண்டு மலைகள் உயர்ந்தன. தசல்லக்துல் ஜபலைனி, ரெண்டு மலைகளில் நான் ஏறினேன். இன்னல் ஜபலைனி முர்தஃபிஆனி, நிச்சயமாக இரண்டு மலைகள் உயர்ந்தவைகளாக இருக்கின்றன. காணல் ஜபலானி முர்தஃபிஆனி, ரெண்டு மலைகள் உயர்ந்தவைகளாக இருந்தன. அடுத்ததாக அல் ஜுந்தியு, ஜுந்தியு என்றால் படைவீரன். ஆதல் ஜுந்தியானி, இரண்டு படைவீரர்கள் திரும்பி வந்தார்கள். ராய்துல் ஜுந்தியைனி, இரண்டு படைவீரர்களை நான் கண்டேன். இன்னல் ஜுந்தியைனி சுஜாஅனி, நிச்சயமாக இரண்டு படைவீரர்கள் வீரர்களாக இருக்கிறார்கள். காணல் ஜுந்தியானி சைதைனி, இரண்டு படைவீரர்கள் மகிழ்ச்சியானவர்களாக மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள். இவைகள் மூன்றாவது பயிற்சியில் வந்த வாக்கியங்களாகும், விடைகளாகும். அடுத்ததாக தம்ரீன் ராபி, நான்காவது பயிற்சி. நான்காவது பயிற்சியிலே நான்கு பகுதிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று, ஈத்தி பி ஜும்லத்தைனி ஃபி அலியத்தைனி அல் ஃபாயிலு ஃபி குல்லி மின் ஹுமா முசன்னன். ஃபி அலியத்தான இரண்டு வாக்கியங்களை கொண்டு வா, அவை ஒவ்வொன்றிலும் ஃபாயில் எழுவாய் முசன்னாவாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அதாவது அல்ஃபாயிலு முசன்னா என்று தலைப்பிடலாம். அந்த அட்டவணையை இவ்வாறு போடலாம். ஏனென்றால் நான் அனைத்தையும் வாசிக்கிறேன், நீங்கள் அதன்படி அட்டவணையை போட்டுக்கொள்ள முடியும். ஈதி பி ஜும்லத்தைனி ஃபி அலியத்தைனி அல் மஃபூலு பிஹி ஃபி குல்லி மின் ஹுமா முசன்னன். ஃபி அலியத்தான இரண்டு வாக்கியங்களை கொண்டு வா, அவை ஒவ்வொன்றிலும் அல் மஃபூல் பிஹி சேப்பாடு பொருள் முசன்னா இருமையாக இருக்க வேண்டும். அடுத்து ஈத்தி பி ஜும்லத்தைனி இஸ்மியத்தைனி, இஸ்மியத்தான இரண்டு வாக்கியங்களை கொண்டு வா. இஸ்மியத்தான வாக்கியம் என்றால் இஸ்மை கொண்டு, பெயர் சொல்லை கொண்டு வாக்கியம் ஆரம்பித்திருக்க வேண்டும். அல் முபுத்ததா அல் ஹபர் ஃபி குல்லி மின்ஹுமா முசன்னயானி, அவை ஒவ்வொன்றிலும் முபுத்ததாவும் ஹபரும் ரெண்டு இருமைகளாக இருக்க வேண்டும். அடுத்து ஈத்தி பி ஜும்லத்தைனி இஸ்மு இன்ன ஃபி குல்லி மின்ஹுமா முசன்னன், இரண்டு வாக்கியங்களை கொண்டு வா, அந்த ஒவ்வொன்றிலும் இன்னோடைய இசும் முசன்னாவாக இருமையாக வந்திருக்க வேண்டும். எனவே இந்த பயிற்சியை செய்வதற்கு நீங்கள் இப்படி அட்டவணை போடலாம். அதாவது அல்ஃபா இலு முசன்னன் என்றொரு தலைப்பு, அல் மஃபூல் பிஹி முசன்னன் மற்றும் ஒரு தலைப்பு, அல் முபுத்தத அல் ஹவர் முசன்னயானி அப்படி ஒரு தலைப்பு, இஸ்மு இன்ன முசன்னன் என்றொரு தலைப்பு. இந்த பயிற்சிகளில் வேண்டிக் கொள்ள கொண்டதுக்கு இணங்க அவ்வாறு நீங்கள் தலைப்பிடலாம். அல்ஃபாயிலு முசன்னன் எழுவாய் இருமையாக வந்ததுக்குரிய உதாரணம் ரெண்டு வாக்கியங்கள். ஒன்று, ஹலர தாலிபானி, ரெண்டு மாணவர்கள் சமூகம் அளித்தார்கள். ஆதல் முசாஃபிராணி, இரண்டு பயணிகள் திரும்பி வந்தார்கள். அடுத்தது அல் மஃபூல் பிஹி முசன்னன், சேப்பாடு பொருள் இருமையாக வந்ததுக்குரிய ரெண்டு வாக்கியங்கள். அக்கல் து துஃபாஹத்தைனி, ரெண்டு எப்பல்களை நான் சாப்பிட்டேன். இஷ்தரை து கிதாபைனி, இரண்டு புத்தகங்களை நான் வாங்கினேன். அடுத்து அல் முபுத்ததா அல் ஹபரும் முசன்னயானி, முபுத்ததா ஹபரும் இரண்டு இருமை சொற்களாக வந்ததுக்கு உதாரணம். உங்கள் அல் முஹந்திசானி பாரி ஆனி, ரெண்டு பொறியியலாளர்கள் திறமையானவர்களாக இருக்கிறார்கள். அல் பிந்தானி முஹதபத்தானி, ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒழுக்க பயிற்சி அளிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து இஸ்மு இன்னவுக்கு, இஸ்மு இன்ன முசன்னன், இன்னோடைய இசும் இருமையாக வந்ததுக்கு உதாரணம். இன்னல் ஃபாயிசைனி சாயிதானி, நிச்சயமாக வெற்றி பெற்ற இரு ஆண்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். இன்னல் ஃபஸ்ட்லைனி நதீஃபானி, நிச்சயமாக இரண்டு வகுப்பறைகள் சுத்தமானவைகளாக இருக்கின்றன. அடுத்ததாக தம்ரீனுன் ஹாபிசுன், ஐந்தாவது பயிற்சி. சன்னி உலுவ சன்னி, நீ இருமையடு குள்ள உதுவின் ஒவ்வொரு உடல் உறுப்பையும். லகு மசீலுன் ஃபி வஜிஹில் இன்சானி, அது அந்த உடல் உறுப்புக்கு இருக்க வேண்டும். மனிதனுடைய முகத்தில் அதுக்கு நிகரானது இருக்க வேண்டும். வலாஹு பாத தஸ்னியத்தி ஃபி இபாரத்தின் தஷ்ரஹு ஃபவாயிதஹு, இருமை எடுத்ததன் பிற்பாடு ஒரு வாசகத்தில் அதனை அந்த ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு உடல் உறுப்பையும் குறிக்கக்கூடிய முகத்தில் உள்ள அது இரண்டு
அதாவது கண்ணை எடுத்தால் அதை போன்ற ஒன்று இருக்கிறது, காதை எடுத்தால் அதை போன்ற ஒன்று முகத்தில் இருக்கிறது. அவ்வாறு ஆன சொற்களை இருமை எடுத்து வாசகத்தில் வைக்க வேண்டும். அந்த வாசகம் அந்த ஒவ்வொரு உறுப்புடைய பயன்பாட்டையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே அதற்குரிய அமைப்பிலே நாங்கள் வசனம் சொல்வதாக இருந்தால், இங்கு உங்களுக்கு பொதுவாக ஞாபகத்தில் இருக்கும் ஒரே மாதிரியான உறுப்புகள் என்று சொன்னால், உதாரணமாக நீங்கள் இந்த பயிற்சியை செய்வதற்கு அட்டவணை போட்டுக்கொள்ளுங்கள். அட்டவணையில் அல் உதுவு உறுப்பு, தஸ்னியத்துகு அதனுடைய இருமை என்ற தலைப்பு, மற்றொரு தலைப்பு மூன்றாவது தலைப்பாக அல் ஜும்லத்து வாக்கியம் என்ற தலைப்பு இடலாம். அல் உதுவு என்றால் உதாரணமாக ஐநூன், தஸ்னியத்துகு அதனுடைய இருமை ஐநானி, அதற்குரிய அல் ஜும்லத்து வாக்கியம் என்னவென்றால், பில் ஐநைனி நுபு சிறுமா ஹவுலனா, இரண்டு கண்களை கொண்டு எங்களுக்கு சூழால் உள்ளவைகளை நாங்கள் பார்க்கிறோம், வனரா மேலும் காண்கிறோம், மா என்ஃபவுனா ஒமா எதுர்னா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய எங்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவைகளை எல்லாம் காணுகிறோம், வனரா குதிரத்துல்லாஹி தாலா ஃபி மஹ்லூகாத்திஹி, அல்லாவுடைய படைப்புகளிலே உயர்ந்த அல்லாவுடைய வல்லமையையும் சக்தியையும் நாங்கள் காண்கிறோம். அடுத்ததாக உதுனுன் காது, அதனுடைய இருமை உதுனானி, அதற்குரிய வாக்கியம் அல் உதுனானி ஹுமா அதாத்து சமை, ரெண்டு காதுகள் அவ்விரண்டும் செவியற்குவதற்கான சாதனமாகும், உருவாகும். நஸ்மவுன் நசாயிஹ, உபதேசங்களை நாங்கள் செவியேற்கிறோம், ஃபனஸ்தபீது நாங்கள் பயனடைகிறோம், வத்தஹதீர வத்தஹதி வத்தஹதி ரி என்று சொல்ல வேண்டும், வத்தஹதீரி என்றால் அதாத்து சமை அத்துடன் அதாத்து தஹதீரி, எச்சரிக்கையை தருவதற்கான சாதனம் அந்த, அதாவது அந்த ரெண்டு காதுகளும். ஃபனபுத்த ஐது, நாங்கள் தூரமாகிறோம், அனில் மகாத்திரி அபாயங்களை விட்டும். அடுத்ததாக ஷஃபத்துன் உதடு, அதனுடைய இருமை ஷஃபத்தானி, ரெண்டு உதடுகள். அதுக்குரிய உதாரணம் வாக்கியம் இன்னல் அஷ்ஷஃபத்தை, நீ நிச்சயமாக ரெண்டு உதடுகளும் மினல் அதாயில் முஆசிரத்தி ஃபில் கலாமி, பேச்சிலே தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய உறுப்புகளில் உள்ளதாகும். வமின்ஹுமா, அவ்விரண்டிலிருந்துதான், தஹ்ருஜு அல் ஹுரூஃபு ஷஃபவியத்து, உதட்டுடன் சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் அவ்விரண்டிலிருந்து தான், அந்த உதடுகள் ரெண்டு உதடுகளிலிருந்து தான் வெளியாகிறது. அடுத்ததாக பயிற்சி இலக்கம் ஆறு, தம்னீன் ஃபில் ஏராபி ரகம் சித்தா, ஏராப் சொல்வதற்கான ஒரு பயிற்சி ஆறாவது இலக்கத்தில் உள்ளது. அந்த அதில் முதல் பகுதியை சென்ற பாடத்தில் செய்துவிட்டோம். நமூதஜுன் மாதிரி, எஜுருல் அஜலத்தை எஜுருல் அஜலத்தை ஜவாதானி, வண்டியை ரெண்டு குதிரைகள் இழுக்கின்றன என்ற அந்த வாக்கியத்துக்கான ஏராபை முந்தைய பாடத்தில் நாங்கள் சொன்னோம். மற்றொரு உதாரணம் தான், இஸ்தார அலியுன் கிதாபைனி, அலி ரெண்டு நூட்களை இரவல் எடுத்தான், இரவலாக வாங்கினான். இந்த வாக்கியத்துக்கும் ஆன ஏராபை சென்ற பாடத்தில் நாங்கள் சொன்னோம். இப்பொழுது அந்த ஆறாவது பயிற்சியிலே இரண்டாவது பகுதியான ஆரவில் ஜுமலல் ஆத்தியத்தை வரக்கூடிய வாக்கியங்களுக்கு ஏராபு சொல்லு என்று மூன்று வாக்கியங்கள் வருகின்றன. அல் ஹிர்ரத்தானி நதீஃபத்தானி, ரெண்டு பூனைகள் சுத்தமானவைகளாக இருக்கின்றன. இந்த பயிற்சிக்கான அட்டவணையை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அல் கலிமா என்றொரு தலைப்பு, யாராபுஹா அதனுடைய யாராப் என்று மற்றொரு தலைப்பு. அல் ஹிர்ரத்தானி முபுத்ததவுன் மர்ஃபூன் வலாமத்து ரஃபீஹி அல் அலிஃபு லியன்னஹு முஸன்னன், நதீஃபத்தானி ஹபருன் மர்ஃபூன் வலாமத்து ரஃபீஹி அல் அலிஃபு லியன்னஹு முஸன்னன். அடுத்ததாக இன்னல் காயிபைனி மரியதானி, நிச்சயமாக சமூகம் அளிக்காத இருவரும் நோயாளிகள். அதிலே இன்னை எடுத்தால் ஹர்ஃபுன் நாசிஹுன் யுஃபீது தௌஹீத, அல் காயிபைனி இஸ்மு இன்னமன் சூபுன் வலாமத்து நஸ்மிஹில் யாவு லியன்னஹு முஸன்னன். அடுத்ததாக மரியதானி ஹபரு இன்னமர்ஃபூன் வலாமத்து ரஃபீஹில் அலிஃபு லியன்னஹு முஸன்னன். அடுத்தது கடைசி வாக்கியம், வகஃபத் தலாமீது ஃபி ஸஃபைனி, மாணவர்கள் இரண்டு அணிகளில் நின்றார்கள். வக்கஃப ஃபேலுன் மாதின் மபனியின் அலல் ஃபத்ஹி,
التلاميذ فاعل مرفوع وعلامة رفعه الضمة في حرف جر ومبني على السكون صفين اسم مجرور بفي وعلامة جره الياء لأنه مثنى இத்துடன் இந்த இன்றைய பாடம் முடிவடைகிறது. பாடங்களை தொடருங்கள். எமக்காகவும் அல்லாவிடத்திலே பிரார்த்தியுங்கள். இந்த பயணத்தில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அல்லாஹ் உங்களுக்கு நல்லுதவி செய்வான். எல்லாமே அல்லாஹு தாலா அல் குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நாங்கள் அரபு இலக்கணத்தை போதிக்கிறோம், நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அரபுமொழியை அரபு இலக்கணத்தை படித்தால் குர்ஆனை விளங்குவதற்கு, அதன்படி அமல் செய்வதற்கு, அதிலுள்ள நற்போதனைகளை முழு உலகத்துக்கு எத்தி வைப்பதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ்வே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் பட்டோலைகளில் உள்ள பாவங்கள் அனைத்தையும் அழித்து நன்மைகளாக மாற்றுவாயாக. நல்லோர்களுடன் எங்களுடைய மரணத்தை ஆக்குவாயாக. கபர் வேதனையிலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாத்தல்வாயாக. உயர்தரமான சுவனத்தை எங்களுக்கு தருவாயாக. ஜஸாகுமுல்லாஹு கைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.